சமீப காலமாக அந்த சிறார்களை, அதாவது 18 வயது நிரம்பாத சிறார்களை வந்து பாலின மாற்றம், ஆண்களை பெண்களாக மாற்றக்கூடிய அந்த நிகழ்ச்சி நிறைய நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இங்கே வந்து அங்கே ஒன்று செய்தி வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு அது சம்மந்தமான வழக்கில் வந்து அப்பியர் ஆகிருக்கீங்க, வழக்கை வந்து அதை கையில் எடுத்துருக்கீங்க நீங்கள். ஏன்னா ஒரு அவங்களுடைய ஒருத்தருடைய உடம்பு பாவனை, சின்ன வயசுல இருந்தே அவங்க பெண்ணா உணர்ந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க கிட்ட வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன கிட்ட வந்தா நாங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்றோம். ஆனால் இப்போ இருக்கிற சமீப காலத்தில் இருக்கவங்களாம் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடம் செல்லும் சிறார்கள், அதாவது ஒரு 14 வயசுலேருந்து 16 வயசுக்குள்ள இருக்கிற சிறார்களை மூல செலவு செய்கிறாங்க. எப்படி மூல செய்கிறாங்க? ஸ்கூலான போய் நின்றுது, இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறது, இல்லை முகநூல் மூலமாக, ஃபேஸ்புக் சொல்கிற முகநூல் மூலமாக அதில் ரெக்வஸ்ட் கொடுக்குறது. அவங்க சூஸ் பண்ணுற அந்த மாணவர்கள் சிறார்களே பார்த்து பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்கள் அவருடைய விருப்பம் அந்த அப்ளிகேஷன் கொடுத்து அதில் அவங்க சைன்லாம் பண்ணி நோ அப்ஜெக்ஷன்லாம் கொடுத்துட்டதுக்கப்புறமா அவங்க ஐடி ப்ரூஃப்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா தான் இவர் இந்த சர்ஜரியை பண்ணணும். ஆனால் இவர் பண்ணுற சர்ஜரிலாம் முக்காவாசி சிறார்களுக்கு, அதுவும் இந்த இந்த சிறார்களை வந்து மூல செலவு செய்து இங்கேருந்து சென்னையிலேருந்து கூட்டிகிட்டு போகிறதுல ஒரு 4-5 குரூப் இருக்குது. அதில் மெயின் குரூப் அல்லினான்னு சொல்லி ஒரு திருநங்கை, அவங்க புளியந்தோப்பை சார்ந்தவர்கள், சென்னை புளியந்தோப்பை சார்ந்த அந்தம்மா. அதுக்கப்புறமா புளியந்தோப்பில் இருக்க ஒரு தனியார் மருத்துவமனை, அங்கே போயிட்டு அவருக்கு கொஞ்சம் கம்மியாக காசு கட்டி திருப்பி அங்கே ஒரு சர்ஜரி பண்ணி இப்போ கொஞ்சம் உடம்பு நல்லாயிருக்கு. உடம்பு நல்லா ஆனோடனே இந்த அலினான்ற திருநங்கை என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து இவர் வந்து பாலியல் தொழிலுக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கும் வச்சுக்கிறாங்க. இது இவருக்கு பிடிக்கல, ஏற்கனவே இவருக்கு திருநங்கையாக மாறத்துக்கு விருப்பமே இல்லை, விருப்பமே இல்லாத ஒரு நபரை கொண்டு போயிட்டு சர்ஜரி பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. இதுல இந்த 5 பேர்ல ஒரு தம்பி வந்து சர்ஜரி பண்ணாம அந்த பெனால் குடிச்சு சூசைட் பண்ணான்னு சொன்ன பாருங்க, அவர் திருப்பி பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு போறாரு, +2 +1 டிராப் 10 முடிச்சு +1 போறாரு, பாயில் டிராப் அவுட் பண்ணி கூட்டு வந்துறாங்க. இப்ப 12th எழுதுறதுக்கு போறாரு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு இவங்க சென்று இந்த திருநங்கை அலினா போயிட்டு இவங்க அந்த ஸ்கூல்ல சேர்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கே அசிங்கமாயிரும், அவங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த தாளாரில் மிரட்டி இருக்காங்க. உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம், கூட சிக்கல் இருக்கலாம், யாரிடம் கேட்பது எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம். உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி சட்டம் என்ன சொல்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதில் அளிக்கிறார். பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர். உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள், பதில் வாரந்தோறும் பேசுவோம் உங்கள் ராவணா வலையொலியில். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். டாக்டர் பிரம்ம பாலசுப்ரமணியம் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர், பலமுறை நம்ம ராவணாவில் பார்த்துருக்குறோம், அவர் நம்ம இன்றைக்கி சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திக்க வேண்டியதனுடைய காரணம் என்ன முக்கியமாக, சமீப காலமாக அந்த சிறார்களை, அதாவது 18 வயது நிரம்பாத சிறார்களை வந்து பாலின மாற்றம், ஆண்களை பெண்களாக மாற்றக்கூடிய அந்த நிகழ்ச்சி நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இங்கே வந்து அங்கே ஒன்றுமே செய்தி வந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு அது சம்மந்தமான வழக்கில் வந்து அப்பியர் ஆகியிருக்கீங்க, வழக்கை வந்து அதை கையில் எடுத்திருக்கீங்க நீங்கள். அதனுடைய பின்னணியை பார்த்தா ஒரு அதிர்ச்சியாக தெரிஞ்சது உங்களுடைய பதிவு. அந்த வழக்கை படிக்கும்போதும் சரி பார்த்ததும் சரி ஒரு பெரிய அதிர்ச்சி. இது சமூகத்தினுடைய பெரிய சிக்கல் சீர்கேடு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் யாருமே ஒரு பாராமுகமாக இருக்கிறப்ப இந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் தீவிரமாக இறங்கியிருக்கீங்க, என்ன காரணம், என்ன நடந்தது, அதிலேருந்து நம்ம பேசலாங்களா? சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அனைத்து ஊடகங்கள்லேயும் வந்து ஒரு புகார் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு சொல்லி புகார் கொடுக்குறாங்கன்னா, சிறார்களை வந்து கூட்டி சென்று போயிட்டு பாலின மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிடறாங்க. எல்லாருக்கும் வந்து ஒரே அடியாக விழுது. அந்த பாலின மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கப்புறமா அவங்கள வந்து யாசகம் கேட்க அனுப்புகிறாங்க, அப்புறமா வந்து இந்த பாலியல் தொழிலுக்கு அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பூட்டியிருந்த வீடுகளில் உளவு பார்த்து அந்த வீட்டில் கொள்ளடிக்க சொல்கிறாங்க. இந்த பாலியல் தொழில் பண்ணும்பொழுது அந்த ஹைவேன்னு சொல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் வர நபர்கள்கிட்டேருந்து செயின் பறிப்பு, மொபைல் ஃபோன் பறிப்பு, பர்சு பறிப்பு, அந்த மாதிரி இதெல்லாம் ஈடுபட வைக்கிறாங்க. அது அந்த சிறார்களுக்கு பிடிக்காதனால யார் அவங்கள பண்ண சொல்லி அவங்கள ஊக்குவிக்கிறாங்களோ அவங்க அந்த சிறாரை போட்டு அடித்து வன்மையாக தாக்குறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து நிறைய வழக்குகள் வந்துச்சு. அப்பா
தட்டு எடுத்துட்டு எல்லாரையும் நல்லா இருக்கிற பொட்டிங்க எல்லாரையும் சிக்காச்சு நான் ஆசிரம் வேணும் ஜெயில இருந்த போய் நான் போயிட மாட்டேன் தொடர்பு தடுத்து பெருக்கி மத்த நாட்டை விளையாடுறீங்க குரு 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 பூனை அந்த சிறார்கள் சார்பா ஒரு திருநங்கையே வந்து நிறைய சேனல்கள்ல பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க. ஒருத்தருடைய உடம்பு பாவனை சின்ன வயசுல இருந்தே அவங்க பெண்ணா உணர்ந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க கிட்ட வீட்டுல ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன கிட்ட வந்தா நாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்றோம். ஆனா இப்ப இருக்கிற சமீப காலத்துல இருக்கவங்களாம் பணத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடம் செல்லும் சிறார்கள் அதாவது ஒரு 14 வயசுல இருந்து 16 வயசுக்குள்ள இருக்க சிறார்களை மூல செலவு செய்யறாங்க. எப்படி மூல செய்யறாங்க? ஸ்கூல் ஆண்ட போய் நின்றுது, இன்ஸ்டாகிராம்ல அவங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கறது, முகநூல் மூலியமாக ஃபேஸ்புக் சொல்ற முகநூல் மூலியமாக அதில் ரெக்வஸ்ட் கொடுக்கறது, அவங்க நேரில் போய் சந்திக்கிறது, டெய்லி பள்ளிக்கூடத்துக்கு காலையிலையும் சாயந்தரம் வேலையிலையும் போறது, அவங்க சூஸ் பண்ற அந்த மாணவர்கள் சிறார்களே பார்த்தீங்கன்னா எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள். ஏன்னா அந்த சமூகத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாமே கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதிகமாக அவங்க வீட்டில் பூர்த்தி செய்ய மாட்டாங்க, படிப்பு மட்டும்தான் இலக்கு, படிக்கணும் மட்டும் தான் சொல்லுவாங்க. இவங்க போயிட்டு அந்த சிறார்களுடைய எண்ணத்தையும் மூளையையும் செலவு செஞ்சு எப்படி செலவு செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி தர்றது, நல்ல துணிமணிகள் வாங்கி தர்றது, பேசுறதுக்கு செல்ஃபோன் வாங்கி தர்றது, அப்புறம் வண்டி இல்லை போய் ஊசுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படத்தை கூட்டு போகிறது, வெளியே வர்றது, ஸ்கூலில் கட்டடி செலவு கூட்டு போகணும்னு என்ன ஆயிருதுன்னா வீட்டில் கண்டிப்பாக இருக்காங்க. அப்போ இவங்க இந்த வர திருநங்கை வந்து நம்மளுக்கு இவ்வளவு அன்பா இருக்காங்களே, நம்மள ரொம்ப இதுவா பாத்துக்கிறாங்களே, திருநங்கை சொல்லு என்னுடைய ஃபர்ஸ்ட் எடுத்த மகன் நீ, நான் பாத்துக்கிறேன், நல்லா படி, எடுத்த உடனே அந்த மாதிரி இருந்தா நல்லா படி கேட்பாங்க போல, நம்மளுக்கு இவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க, நம்மள அவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்களே, அந்த சிறாருக்குனால அவங்க மேல ஒரு பாசம் ஏற்பட்டுருது. நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்காங்க, இவங்க உழுந்த அளவுக்கு நம்ம மேல பாசமா இருக்காங்க, போது ரொம்ப பழகிறாப்புல பழகும் போது இவங்க அடிக்கடி வீட்டுல பொண்ணு ஏன் வீட்டுல நான் ஒரு சந்தேகம் வரும் இல்லையா, தொடர்ந்து லேட்டா வர, என்ன வயசு டியூஷன் போக மாட்டேற, ஒழுங்காக படிக்க மாட்டேன்னு சொல்லி சந்தேகம் வந்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சோன்னே எங்கே போவான், நம்மளுக்கு பாதுகாப்பாக இந்த பாதுகாவலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த திருநங்கை கிட்டே போயிடுறேன். போனோன்னா அவங்க உங்களை அடைச்சி வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட வந்தோடனே ஒரு பிள்ளையை நீங்கள் பெற்றுறீங்க, ஒழுங்காக வந்து அந்த பிள்ளைய வந்து வளர்க்க தெரியலையா, போட்டு அடிக்கிறீங்கன்னு சொன்னோன்னா இன்னும் அவனுக்கு வந்து அவங்க மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டு இல்லை நான் வீட்டுக்கே போக மாட்டேன் அப்படின்னு தங்கிறேன். இதை ஒரு சாதகமாக அவங்க எடுத்துக்கிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்படியே போக விட்டு அந்த பெற்றோர்களே மிரட்டி சண்டை போட்டு அமைச்சிருந்தா அவங்களுக்கு வந்து பின்புலம் கிடையாது. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யார்கிட்ட போய் நின்றாலும் வந்து இவங்களுடைய கை ஓங்கி இருக்கு, அதிகமாக உள்ள பணம் எல்லாம் இந்த யாசகத்துக்கு சென்றோம், பாலியல் தொழிலுக்கும் சேர்ந்தோம், இந்த கொள்ளை அடித்த பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமாக செலவு பண்ணுறாங்க, யாராவது பேசுனா அவங்கள உடனே கொலை மிரட்டல் விட்டுறது, இந்த மாதிரி சொன்னால் அவங்க தாழ்த்தப்பட்டவங்களை வேற எங்கேயும் போய் நீதி கேட்கறதுக்கோ நிற்கிறதுக்கோ அவங்கள முடியல இல்லையா, ஏன்னா அவங்க வந்து இலிட்ரேட், அந்தளவு படிப்பறிவும் அவங்களுக்கு இல்லை, எல்லாமே கூலி தொழில் செஞ்சு வரவங்க, அவங்களோட அடுத்த சமுதாயம் அடுத்த ஜென்ரேஷன் ஆகுது நல்லபடியாக படித்து முன்னேறணுன்றக்காக தான் அவங்க குழந்தைங்களை ஒரு பள்ளிக்கூடத்தை சேர்க்குறாங்க. ஆனால் இவங்க போயிட்டு அந்த குழந்தைங்களை வந்து டோட்டலாக கெடுத்துறாங்க. 2 வார காலம் மட்டும் தான் இடைவெளி, இந்த குழந்தை வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வச்சு 2 வார காலத்துக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, நம்ம ஊருக்கு போவோம் வா, ஒரு கோயிலுக்கு போவோம், ஒரு டூருக்கு போவோம்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து ஒரு 470 கிலோமீட்டர்ல இருக்க மதுரைக்கு போயிடுறாங்க. ஏன்னா மதுரையில் ஒரு ஹாஸ்பிட்டலை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சரவணா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலுடைய நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏ மருத்துவர் டாக்டர் பா சரவணன் என்பவர், அவர் பல கட்சிகள்ல இருந்து தாவி வந்தவர், இப்போ அதிமுகவுடைய கழக மருத்துவர் அணி செயலராக இருக்கார், அவர் தான் சர்ஜரியே பண்றார். இந்த சிறார்ல கூட்டு போனோடனே இல்ல, இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது, சட்டப்படி நடக்கக்கூடியதா இந்த அறுவை சிகிச்சை? அறுவை சிகிச்சை சட்டத்துக்கு சட்டப்படி நடக்கிறது அப்படின்னா 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் அவருடைய விருப்பம் அந்த அப்ளிகேஷனை கொடுத்து அதில் அவங்க சைன்லாம் பண்ணி நோ அப்ஜெக்ஷன்லாம் கொடுத்துட்டதுக்கப்புறமா அவங்க ஐடி ப்ரூஃப்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா தான் இவர் இந்த சர்ஜரியை பண்ணணும். ஆனால் இவர் பண்ணுற சர்ஜரிலாம் முக்காவாசி சிறார்களுக்கு, அதுவும் இந்த இந்த சிறார்களை வந்து மூல செலவு செய்து இங்கேருந்து சென்னையிலேருந்து கூட்டிகிட்டு போகிறதுல ஒரு 4-5 குரூப் இருக்குது, அதில் மெயின் குரூப் அல்லினான்னு சொல்லி ஒரு திருநங்கை, அவங்க இந்த புளியந்தோப்பை சார்ந்தவர்கள், சென்னை புளியந்தோப்பை சார்ந்த அந்த அம்மா, அந்த அம்மா என்ன பண்ணுறது இந்த சிறார்களை கொண்டு போகிறது, ஒரு ஒரு சர்ஜரிக்கும் குறைஞ்சது 1.5 லட்சம் ரூபா வாங்குறாங்க. அந்த சர்ஜரி டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:45 ஒரு மணி நேரத்தில் சர்ஜரி பண்ணிடுறாங்க. ஒரு அந்த யூரின் அந்த ஹோஸ் அந்த அந்த சிறாருடைய 400 பை அகற்றுறதுக்கு அப்புறமா ஒரு யூரின் ஹோஸ் மட்டும் வச்சுட்டு உடனே அமைச்சிடுறாங்க. சார் இருந்தால் அவங்க வயசு அதிகமாக சொன்னால் என்ன ஏதுன்னு கேட்காமே அவங்க காசு குத்தனமே பண்ணி விட்டுறாங்க.
பண்ணி விட்டா நீங்க நைட்டே வந்து அமுச்சு விட்டுருவாங்க. அதே நான் கவர்மெண்ட் பஸ்ல தான் யூனிட்டி கூட வீட்டுக்கு வந்தேன். சென்னைக்கு வந்தோமே எனக்கு அந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அது ஏதாவது பிரச்சனை நடக்குது. திரும்பலாம் போய் கேட்டா திரும்பலாம் எக்ஸ்ட்ரா காசு கேட்கறாங்க. இதுமாரி வந்து சின்ன பசங்களுக்கு வயசுல கேட்காம எந்த ஒரு ஐடி ப்ரூஃப் இல்லாம இந்த அதுக்கப்புறமே யாருக்குமே இவங்க பண்ணக்கூடாது சரவண ஹாஸ்பிட்டல்ல. ஆக்சுவலி சர்ஜரி பண்ணியிருக்காங்க, மெயின் சர்ஜரி. ஆனால் ஒரு ஆணுறுப்புன்றது அந்த அளவுக்கு சென்சிட்டிவான ஒரு இது. ஏன்னா அனைத்து நரம்புகளும் இருக்க வேண்டிய போயிட்டு வெளியே வர அந்த இடம், அதையே வந்து சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு அவங்க வந்து சிறுநீரகம் கழிக்கிறதுக்காக ஒரு டியூப் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி சேம் டே அமிச்சிடாரு வெளியே. அன்னைக்கு ஒரே நாள், ஒரே நாள்ல. அப்ப அந்த சிறு மருத்துவ சட்டப்படியே தவறு இல்லை. பொதுவாக அது மாதிரி சிக்கல அறுவை சிகிச்சை அது ஐசியூல வச்சிருந்து பாத்துருந்து பார்த்துட்டு அந்த சுவிச்சஸ் அதாவது கரெக்டா இருக்கா. ஏன்னா மின்கேஸ் எதாக இருந்துச்சுன்னா அதிகமாக ரத்தப்போக்குனால உயிரிழப்பு நடைபெறதுக்கு அதிக சாத்துக்கு குரல் இருக்கு. அதனால இவர் வச்சு பார்த்துருக்கணும். ஆனால் சேம் டேவே டியூப் வச்சு அமிச்சுரு. அதுவும் அந்த சிறார்களை வந்து இந்த கேப் அது மாதிரிலாம் கிடையாது, அரசு பேருந்துலேயே கூட்டி போய் அரசு பேருந்துலேயே வருது. ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாதுக்காக அவங்க வந்து சரவணன் டாக்டர் தான் பண்ணுறாரு. அவர் வந்து சரியாக பண்ணல எனக்கு. இதுமாரி 40,000 ரூபாய் அதுமாரி காசு வாங்குறாரு அவர். அவர் வாங்கிட்டு இதுமாரி சின்ன சின்ன பசங்க இட்டுன்னு வந்தால் அது அவங்களுக்குள்ளே என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறாங்க தெரில. ஆனால் ஒரு கூட்டின்னு போனோடனே எந்த ஐடி ப்ரூஃப் எதுவுமே இல்லாமல் போனோடனே காலையில் இதுமாரி சொல்லிடுறாங்க. மதியானத்துக்குள்ளே பண்ணிவிட்டு 1 hour 3/4 பண்ணிவிட்டு உடனே அமுச்சு விட்டுறாங்க. அவங்க சரியாக பண்ணதுனால திரும்ப நாங்கள் போனோம் அவர்கிட்டயே. அவர்கிட்ட போனதுக்கு அவர் என்ன சொன்னார், திரும்ப ஒன்றும் 1,00,000 ரூபாய் திரும்ப கட்ட சொன்னார். எங்களுக்கு வந்து கட்ட முடியல, வாழ்வாதாரம் இல்லைனால திரும்ப சென்னைக்கு வந்து இங்கே பார்த்தோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கு வந்து இதுமாரி சொன்னாங்க, எங்கே பண்ணீங்க இதுமாரி வயசு இல்லாமல் எந்த இடத்துல பண்ணிங்களா அங்கே போய் பண்ண சொன்னாங்க. இதுமாரி புளியாந்தோப்பில் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு அரிய ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே பண்ணோம். அங்கே பண்ணதுக்கு வந்து எல்லா ப்ரூஃபும் எல்லாமே இருக்குது. ஆனால் இது எனக்கு நடந்தமாரி இதுமாரி சின்ன பசங்க நெட்டின போய் பண்ணாமாரி இதுமாரி யாருக்கும் இனிமேல் நடக்கக்கூடாது. அதுக்கு வந்து நீங்கள் தான் வந்து எதனா ஒரு முடிவு எடுக்கணும், நல்ல முடிவு. கேவலம் தனியாக அந்த ஒருத்தர் உட்காந்து பார்க்க வேண்டியது இருக்கும் இல்லையா. அரசு பேருந்தா யாரோ உரம் சரில் போட கூட்டு போகிறாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு டியூப் வச்சு அமைச்சிருக்காங்க. அந்த தம்பி வந்து புகார் கொடுக்கும்போது அவங்களுடைய பாட்டியில் இது இப்போ நீங்கள் வந்து பொதுவாக சொல்லிட்டு வரீங்க. இப்போ பெரிய மருத்துவமனை மீதான ஒரு குற்றச்சாட்டு ஒரு மருத்துவர் சமூகத்தில் வந்து பெரிய இதில் இருக்கிறவர் சொல்கிறீங்க. இதுக்கு ஆதாரமாக ஒரு தனிப்பட்ட புகார்னு எதனா இருக்கா? அந்த புகார் பேஸ் பண்ணி அந்த ஒரு பாதிக்கப்பட்ட அந்த தம்பி வந்து அந்த தம்பி வந்து அவங்களுடைய பாட்டியோட நம்ம அலுவலகத்துக்கு வராங்க. வழக்கு அலுவலகத்துக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஆச்சு. இந்த திருநங்கை அலீனான்றவங்க வந்து என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு அவர் வேப்பேரியில் இருக்க ஒரு பள்ளியில் படிச்சுட்டு வராரு. 10th நான் படிச்சுட்டு வந்தேன், வரும்போது அடிக்கடிக்கு வருவாங்க. அவர் சொன்ன ஸ்டோரி தான் அதெல்லாமே. இந்த ஸ்கூலுக்கு வருவாங்க, நான் கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா ஒரு ட்ரங்கன் யாடு, அவங்க அப்பா ஒரு குடிகாரம், அதனால் பார்க்க மாட்டேறான். அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க ஒரு ஸ்பெஷல் அபிலிட்டி, கொஞ்சம் காது கேட்கறது பேசுறது ரொம்ப இதுவாக தான் பேசுகிறாங்க. அதனால் அவர் வீட்டில் அந்தளவுக்கு பார்க்கறது இவங்க வந்தோன்னா ரொம்ப ஆசையெல்லாம் காட்ட பாசத்தை கொட்ட ஒரு அவங்க மேலே அந்த திருநங்கை அலீனான்றவங்க மேலே ஒரு அட்டாச் ஆகிட்டு அப்படியே அங்கே இருக்காரு. வீட்டுக்கு வரணும் போது இவங்க தேடிட்டு போய் கேட்கும்போது அவங்க ரெண்டு பேரண்ட்ஸையும் அந்த அலீனான்றவங்க மிரட்டி கொலைமரத்தில் விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. இவர் இங்கே இருந்தால் இவர் இங்கேருந்து மதுரை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனோன்னு சொல்லிட்டு போனேன், இந்த தம்பி என்ன பண்ணுறாரு, நான் சொல்கிற அந்த எக்ஸ்எம்எல்ஏ மருத்துவர்கிட்டயே கேட்குறாரு, எனக்கு வயசே ஆகலையே, எனக்கு 16 வயசுன்னு ஆகுது, ஏதாவது நான் இறந்துட்டேன்னா செத்துக்கத்து போய்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்டாரோம். அப்போ டாக்டர் சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் எல்லாம் சும்மா படு அப்படின்னு இன்ஜெக்ஷன் போட்டு சர்ஜரி கரெக்டாக பண்ணிட்டாரு. டைமிங்கே சொல்லப்போம் தம்பி, நான் உள்ளே போகும்போது ஒரு டைம் ஒரு முக்காம் இருந்து ஒரு மணி நேரம் தான் இருக்கும், பண்ணிவிட்டு உடனே அன்றைக்கி அமிச்சுட்டாருண்ணே. எடுத்த உடனே காசு பேமெண்ட்டு பேசுவாங்க. இந்த திருநங்கை அலீனா வந்து பணத்தை கொடுப்பாங்க, ஐசியு கூப்பிட்டு போவாங்க, ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு. அவர் கூட ஒரு 3-4 பேர் இருப்பாங்க, அவருக்கு இந்த அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்காக கூட. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சந்தோஷமா பொண்ணா மட்டும் சொல்லுவார், எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லி சொல்லுவேன், விருப்பம் இல்லை இவங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அவர் பாட்டு அனுப்பிச்சுருவார். இந்த தம்பி வந்து பண்ணதுக்கப்புறமா அனுப்பிச்சிட்டனால இவருக்கு ஃபுல்லாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அங்கங்கே அந்த ஃபங்கன்ஸில் சொல்ல சீல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. அந்த அறுவை சிகிச்சை செய்த இடம் திருப்பி இப்போ அதே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, இது மாதிரி எனக்கு பண்ணிங்கள, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, உடம்பு ரொம்ப முடியல, யூரின் போக முடியல, மாதிரி இந்த கட்டிலாம் கட்டி ஒரு மாதிரி சீல் பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு, திருப்பி நீ ஒரு 1.5 லட்சம் கட்டினா திருப்பி அது மாதிரி அரசு சிகிச்சை பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தாழ்த்தப்பட்டு பணமும் இல்லைன்றனால நம்ம திருப்பி அரசு மருத்துவமனை போய் அரசு மருத்துவமனை பண்ணிட்டுருக்காங்க. எங்கே நீங்கள் சர்ஜரிப்போ அங்கே தான் போய் கேட்கணும், நான் பண்ண முடியும் அரசு மருத்துவமனை கையில் விடுச்சிட்ருக்காங்க. சொல்கிறாரு இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி. இது அதுக்கப்புறமா புளியந்தோப்பில் இருக்க ஒரு தனியார் மருத்துவமனை அங்கே போயிட்டு அவருக்கு கொஞ்சம் கம்மியாக காசு கட்டி திருப்பி அங்கே ஒரு சர்ஜரி பண்ணி இப்போ கொஞ்சம் உடம்பு நல்லாயிருக்கு. உடம்பால் ஆனோடனே இந்த அலீனான்ற திருநங்கை என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து இவர் வந்து பாலியல் தொழிலுக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கும் வச்சுக்கிறாங்க. இது இவருக்கு பிடிக்கல, ஏற்கனவே இவருக்கு திருநங்கையாக மாறத்துக்கு விருப்பமே இல்லை. விருப்பமேல அந்த ஒரு நபரை கொண்டு போயிட்டு சர்ஜரி பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க.
கூட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தொழிலில் தொடர்ந்து விடுறதுக்கும் யாசகம் கேட்கறதுக்கும், யாசகம் வந்து ஒரு நாளைக்கு 5000 ரூபாய்க்கு கம்மியாக வாங்கிட்டு வந்தாங்களா போட்டு அடி அடினு அடிச்சு பின்னிடுவாங்களாம். 5000 வாங்கிட்டு வந்தா 50% அவங்களுக்கு, மீதி 50%ல தங்குற இடத்துக்கு சாப்பாடுகளை எடுத்துட்டு இது மாச கடைசியில் கொடுப்பேன்னு சொல்லி சேர்த்து வச்சு மாச கடைசிக்கு காசும் தரது இல்லையாமா. இந்த சர்ஜரி பண்ண நாளைக்கு 5000 ரூபாய் கொடுத்தே கொடுத்தே ஆகணும். பிச்சை எடுக்கிறியோ இல்ல வேற ஏதாவது லோன் பண்றியோ 5000 ரூபாய் கொடுத்து ஆகணும். ஆஹா, யாசகத்துல மட்டும் 5000 ரூபாய் எடுத்துறணும். பாலியல் தொழில் வரது அமௌண்ட் அது தனியா. ஓ, அது வேற தனி, அது தனி. அது மட்டும் இல்லாம இந்த போற அந்த நெடுஞ்சாலையில வந்து ராபரி பண்றாங்க பாருங்க, அதை வேற என்ன பொருள் செய்யணும் அது எடுத்தாலும் இவங்க ஒரு 4-5 ஒரு சேடு கடைங்களை செலக்ட் பண்ணிட்டு அந்த சேடு கடையில போய் நகையை எடுத்து போட்டு எடை வீடியோ எடுத்து காமிக்கணுமா இவ்வளவு கிராம் இருக்குன்னு, அந்த கிராமில் அந்த வர காசை கொண்டு போய் அவங்க கொடுத்துடணும். அதுல அவங்க பார்த்து மாச கடைசி கொடுப்பாங்க. ஒரு சொல்லும் போது ஒரு திரைப்படத்தை மிஞ்சி இருக்க காட்சிகள் மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஒரு பிலிம் மாதிரி. ஆமா, ஒரு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கேன். தம்பி சொல்லிக்கிட்டே இருக்காப்ல, என்ன மட்டும் இல்லை என்ன மாதிரி இன்னும் ஒரு 3 பேர் பண்ணியிருக்காங்க. அதுல ஒருத்த மட்டும் அவர் ரெண்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் தப்பிச்சுக்கிட்டான். எப்படி தப்பிச்சான் அப்படின்னு கேட்டா, கூட்டிட்டு போகும்போது முழு வேணாம் வேணாம் சொல்லியிருக்கேன், பெனால் எடுத்து குடிச்சிட்டான். இவங்க பயந்துட்டு அவன் அப்படியே அங்கேயே விட்டுருக்காங்க. அப்புறம் அவனை கூட்டிட்டு போயிட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்து அந்த பையனை உயிர் காப்பாத்திருக்காங்க. அதனால அந்த பையன் தப்பிச்சுட்டான் அந்த சர்ஜரியில இருந்து. அந்த பையனையும் இப்ப இது சம்பந்தமா உங்ககிட்ட வந்து குடுக்கறாங்க, புகார் எல்லாம் சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணீங்க இதுக்காக வேண்டி? கேட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு, அது இல்லாம அவங்க அந்த அவங்களுடைய அந்த தம்பி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. ஒரு மைனர், இப்பதான் அவருக்கு 17 வயசு ஆகுது. இவர் மட்டும் நமக்கு இருக்கும் 3 பேர் வந்தாங்க, இன்னொரு சர்ஜரி பண்ணாம போறாங்க. மீதி இருக்க 3 நம்பருக்கு அவங்களும் கூப்பிட்டு பேசினதுக்கு அவங்க வீட்டார்கள் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. அவங்க ஏதாவது என்ன வந்து ஏற்கனவே கொலை மட்டில் விட்டாங்க, எங்களை வந்து ஏதாவது கொலை செஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவு பின்புலம் வந்து அதிகமா இருக்கு. அதுலாம அந்த மருத்துவரும் ஒரு முன்னாள் எம்எல்ஏ அதே மாதிரி எதிர்கட்சியில வந்து இருக்காரு. நாங்க ஏதாவது ஒரு வகையில போய் பேச போனா எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிரம் எங்களுக்கு அச்சமா இருக்கு அப்படின்னாங்க. ஆனா இந்த நம்ம கிட்ட வந்த சிறாருடைய அவங்க பாட்டி வேளாங்கண்ணின்னு சொல்லி அந்த அம்மா வந்து என்ன சொல்றாங்க, சும்மாவே விடக்கூடாது, ஒரே பையன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க, அதுவும் மருமைய வந்து ஃபுல்லா பயங்கரமான ஒரு மதிப்பிரியன், எந்த இதுவும் செய்ய மாட்டான், என் பொண்ணு கூலி தொழிலுக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணது, அது காது கேட்கறதும் பேச முடியாது, அவ்வளோ வேண்டி வேண்டி பெற்ற புள்ளி அந்த மாதிரி மாத்திட்டாங்க. உன்னோட சும்மாவோட எங்களுக்கு நாங்கள் வந்து இதை வெளியே கொண்டு வந்தாதான் எங்களை மாதிரி மற்றவங்க யாரும் பாதிப்படையாமல் இருப்பாங்க. குழந்தைங்க ஏதாவது வீட்டு விட்டு வரல இல்லை இது மாதிரி இந்த மாதிரி மக்கள்கிட்ட பேசுறாங்கன்னா கொஞ்சம் அவங்க ஒரு முன்னெச்சரிக்கையா ஏதாவது உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ நானே ஒரு முதல் இனிஷியேட் எடுத்த மாதிரி இருக்கட்டும். அதனால இது கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்காங்கன்னு சொன்னால அவங்க பேர் தான் கம்ப்ளைண்ட், அந்த பாட்டி பேரில் தான். அதுக்கப்புறமா அந்த சிறார் ஏன்னா ஒரு சின்ன மைனர் இருந்தாலும் அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, அதனால இந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த டிராஃப்ட்லாம் பண்ணி என்னெல்லாம் நடந்துச்சு, இன்சிடென்ட் என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படி அந்த மருத்துவமனை ஆவணப்படுத்துறீங்க, ஆமாம் எல்லாத்தையும் படுத்தி இவங்க வந்து எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மருத்துவருடைய ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. நம்ம சமூக வலைதளத்தில் போயிட்டு இந்த மருத்துவமனை தான் போன மருத்துவமனையுடைய ஃபோட்டோ, இவங்க போயிட்டு வந்த அந்த வீடியோஸு, அப்புறம் அந்த மருத்துவருடைய ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து எடுத்து காமிக்கிறாங்க. இவர் தான் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி அவங்க சொல்கிறாங்களே. சொன்னது மட்டும் இல்லாமல் சர்ஜரி பண்ணி வந்து முடிச்சோடனே இவங்களுடைய ஒரு வழக்கம் ஒன்று இருக்கான், ஒரு 3-4 மாதங்கள் கழித்து பால் ஊத்துற ஃபங்க்ஷன் சொல்லி அந்த அறுவை சிகிச்சை பண்ண இடத்துல வந்து பால் சொட்டு வந்து விடுவாங்களாமா, அது வந்து ஒரு சாங்கிய மாதிரி சடங்கு சாங்கிய மாதிரி பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு 5 லட்சம் ரூபாய் இவன் தரணும், இந்த தம்பி, இந்த தம்பி 5 லட்சம் கொடுத்துருக்கான் இந்த வயசுல. ஏற்கனவே சர்ஜரி பண்ணதுக்கு 1-3 லட்சம் தனியா கொடுத்துருக்காங்க, அது கணக்கு வந்து அந்த யாசகம் போயும் பழைய தொழுக்கு போயும் இதை கழிச்சிட்டாங்க. இந்த 5 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்தது இல்லாம தனியா நகைகள் யாரு வந்து இவங்க தாயா எடுத்துட்டாங்களோ அவங்க நகையை எடுத்து போடணும், ஏதோ சொல்றான் மடி கட்டுறது இந்த இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்களுடைய மொழியில அதெல்லாம் பண்ணி காசு கொடுத்து திருப்பி அந்த 5 லட்சம் ரூபாய் கடன் கட்டுறதுக்கு திருப்பி அவங்க வந்து போறது அந்த அளவு துன்புறுத்தி நீ இருந்தே ஆகணும், நீ சர்ஜரி பண்ண சரியாயிட்டா இன்னைக்கு அதிகமான காசு ஒரு நாளைக்கு வந்து கலெக்ஷன் மட்டும் 10000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால் அடி தாங்க முடியல, திருட வைக்கிறாங்க, நான் படிக்கணும்னு நினச்சோம் நம்மள இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கள் அங்கிருந்து ஓடி வந்துடுறான். அவனை தேடுறாங்க, இது பண்ணுறாங்க, ஏதாவது பண்ணிட போறாங்கன்றதான் அவங்க தேடுறாங்க. நம்ம இலவசமாக வழக்கு நடத்துறதுனாலவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இந்த மாதிரி நிறைய அவருடைய விஷயங்களை வந்து ஒடுக்கப்படுறதுனால நம்ம கிட்ட நம்ம நாடி வரவங்களுக்கு எடுத்து வழக்கு நடத்துறது வழக்கம். அந்த மாதிரி சொன்னோன்னா எனக்கு விஷயத்த கேட்டனே ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே சரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு சென்று போயிட்டு ஒரு புகார் ஒன்று தயார் செய்து புகாரை கொடுத்துட்டு நடந்த விஷயத்துல சொன்னா அவங்க என்ன சொன்னாங்க, இந்த புகார் வந்து கீழ்பாக்கு துணை ஆணையர் அவர்களுக்கு ஃபார்வர்ட் செய்யப்படும், மேற்கொண்டு அந்த திருநங்கையான அலீனா, இப்ப அந்த அவங்க அலீனாவும் தலைமறைவா இருக்காங்க, அந்த அலீனா மற்றும் அவருடைய கணவர் இம்ரான் மற்றும் அந்த அலீனா கூட இருந்த
மற்றும் சில திருநங்கைகள், அது மட்டும் இல்லாமல் எந்த மருத்துவமனையில் ஒரு சிறாருக்கு இந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது, அது விருப்பம் இல்லாத ஒரு சிறாருக்கு செய்யப்பட்டது, அந்த மருத்துவமனை மற்றும் அந்த மருத்துவர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி உறுதியளித்தாங்க. உறுதியளித்த பிறகு நம்ம திருப்பி நேரம் வந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோக்கள் அவங்க அந்த அலினாவுடைய குரூப் என்ன பண்றாங்க, காவல்துறை நண்பர்களை ரோட்ல அவ்வளவு கொச்சமா நடத்துறாங்க, காசு கடிக்கிறதுல இருந்து ரெண்டு காவலர்கள் அந்த வீடியோ பார்க்கும் போது அப்படி இருக்கு, அதெல்லாம் வெளியே வந்து இதுவாகல. இவங்க அந்த வீடியோ எடுத்து அவங்க குரூப்க்குள்ளேயே அனுப்பிச்சுட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அது இல்லாமல் அந்த ஆர்டிசம், அதாவது மன வளர்ச்சி பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க ரோட்ல சைட்ல இருப்பாங்க இல்லையா, அவங்கள போட்டு வாட்டர் பாட்டில் அடிக்கிறது, இந்த உணவகத்துல வாங்குற அந்த சாம்பார் பொட்டலங்கள் சட்னி பொட்டலங்கள் எல்லாம் தூக்கி அவங்க முகத்துல போட்டு அடிச்சு அவங்கள அந்தளவு துன்புறுத்துறது, சாலை ஓரமாக படுத்து தூங்குறவங்களுடைய கால்கள் இடுக்கில் பேப்பர் காகிதத்தை வச்சு கொளுத்தி விடுறது, அவ்வளோ வீடியோஸ் இருக்கு. இவ்வளவு அட்ராசிட்டி பண்ணிட்டு அலினா அலினா குரூப்ஸ் இவ்வளவு அட்ராசிட்டி பண்ணிட்டு எல்லாத்தையும் விரட்டுறாங்க, அவங்க மேலே எந்த ஒரு புகார் எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்காமல் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு என்னன்னா, நம்ம ஒன்றாவது பார்த்துலாம் பணம் தானே, பணத்தை கொடுத்துருக்கலாம், அந்த அளவு சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த அம்மா கிட்ட மட்டும் கிட்ட கிட்ட ஒரு 40-45 அரவணைகள், அந்த மாதிரி சின்ன பசங்க மட்டும் ஒரு 20 பேர் இருப்பாங்களாமா. இந்த 5 பேர் அங்கிருந்து வந்துட்டனால தைரியமா வந்து புகார் கொடுத்துட்டு இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த விஷயம் வந்து வெளியே தெரியாம வந்திருக்கும். 40-50 பேரை வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 5,000-10,000 வசூல்னா இப்போ ஒரு நாள் வசூல் எவ்வளவு இருக்கும், ஒரு மாசம் எவ்வளவு இருக்கும், அப்ப அந்த இருக்காங்க அவங்கன்னு. இப்போ பொதுவா நீங்க வந்து ஒரு வழக்கறிஞரத்தோட இல்ல வந்து என்னன்னா, திருநங்கைகள் எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய திருநங்கைகள் வந்து சோசியல் படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்ல வேலைகள் இருக்காங்க. தனக்கு இப்படி நடந்த ஒரு அவலத்தை வந்து இந்த வெளிக்காட்டிக்காம இந்த சமூகத்துக்கு எதனா செய்யணும், இந்த சமூகத்திலிருந்து வர பிள்ளைகளுக்கு இல்லை கல்விக்கோ இல்லை ஏதோ ஒரு வகையில் மருத்துவம் சார்ந்து மிகப்பெரிய சோசியல் ஒர்க்லாம் பண்ணுறவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கிறோம். சமூகத்தோட இணைந்து செயல்படக்கூடிய விஷயங்கள் எப்படிலாம் இந்த செய்யணும், திருநங்கைகள் மேலே ஒரு பெரிய அவப்பெயர் வந்துவிடக்கூடாதுன்றதுக்காக ஒர்க் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய குரூப் நான் பார்த்துருக்கிறேன். இப்படிலாம் இருக்கும்போது இவர்களுக்கு மத்தியில் இவர்கள் மட்டும் எப்படி முளைக்கிறாங்கன்னு தோணுது. இதில் இந்த 5 பேரில் ஒரு தம்பி வந்து சர்ஜரி பண்ணாமல் இந்த பெனால் குடிச்சு சூசைட் பண்ணான்னு சொன்ன பாருங்க, அவர் திருப்பி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு போகிறாரு, +2 +1 ஒரு 10th முடிச்சு +1 போகிறாரு, பாதையில் ட்ராப் அவுட் பண்ணி கூட்டு வந்துடுறாங்க. இப்போ 12th எழுதுறதுக்கு போகிறாரு, அந்த பள்ளிக்கூடத்துக்கு இவங்க சென்று இந்த திருநங்கை அலினா போயிட்டு இவங்களை அந்த ஸ்கூலில் சேர்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கே அரிசிங்க மாதிரி உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த தாளாரர்களை மிரட்டியிருக்காங்க. அந்த தம்பி அழுகுறாரு, நான் படிக்கணும் அப்படியாது சார், நான் என்ன படிக்க விட மாட்டுறாங்க, நாங்களாம் அந்த மீதி இருக்க அந்த 4 பேர் நாங்களும் படிக்கணும்னு எங்களுக்கு ஆசை, எனக்கு எல்லாத்தையும் போயிருச்சு, எங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, பயமா இருக்கு, காலை எழுந்த உடனே எழுந்துக்கலன்னா அடி, காலையில் எழுந்து 3 வாட்டி போவாங்களாமா யாசகம் கேட்கறதுக்கு கடைகள், காலையில் ஒரு வாட்டி, மதியம் 1 வாட்டி, சாயந்தரம் 1 வாட்டி, டைமிங் கணக்காக நாங்கள் போயிட்டு வந்து கொடுக்கணும் கலெக்ஷனு, இரவு நேரங்களில் அந்த பாலியல் தொழில் போய் நிற்கணும், வரவங்களும் நோட்டம் பார்க்கணும், இதை நாங்கள் பார்த்து லீட் எடுத்து கொடுக்கல எங்களுக்கு அடி விழுவோம். எதுக்கு நோட்டம் பார்க்கணுன்றாங்க, எந்த வீடுகள் வந்து பூட்டியிருக்கு, கடைகள் பூட்டியிருக்கு, யாரும் வந்து வராமல் இருக்காங்க லாங் டைம்னு சொன்னால் அந்த வீடியோ இல்லை அந்த கடையோ பிரேக் பண்ணி அதில் இருக்க பொருட்களை திருடுறதுக்கு, அதுக்கு உங்க நோட்டம் பார்க்கணும், அப்படியே மாட்டிக்கிட்டா இவங்களை மாட்டி விட்டுட்டு இவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்காங்க. அதாவது இந்த சரவணா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மதுரைன்னு சொல்கிற இடத்துல அவர் வந்து இந்த சிறார்களுக்கு தான் அதிகமாக சர்ஜரி பண்ணுறாரு. நான் 2 வாட்டி போயிருக்கேன், என் நான் மட்டும் இல்லாமல் ஒரு ஒருத்தருக்கு ஒரு டைம் கூப்பிட்டு போகிறாங்களே, மீதி பேருக்கு 3 பேரை சொல்கிறாங்க அங்கே போனாலே கும்பலாம் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்லாட் மாதிரி கொடுத்துருவாங்க, வருவாங்க ஒரு 1/4 hour சர்ஜரி பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க, பேமெண்ட் வந்து மட்டும் வாங்கி சர்ஜரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பார், வயசு கம்மியாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன எழுதுன்னு தெரியும் நான் மாற்றி எழுதிக்கிறேன், சர்ஜரி பண்ணிட்டு போனி அதை கேட்காதுன்னு சொல்லி எங்களே திருப்பி பரட்டுவாங்க. அதனால் எங்கள் கிட்டே யார்கிட்ட போய் நாங்கள் சொல்கிறேன்னு தெரில, யார்கிட்ட போய் சொன்னாலும் எங்களுக்கு ஒரு அச்சம் இருந்துச்சு, ஒரு வேளை இவங்க வந்து அவங்க கூட சேர்ந்து நம்மளை ஏதாவது பண்ணிட்டா ஒரு பயம் இருக்கும்போது பயமாக இருந்துச்சு. ஸோ உங்ககிட்ட சொன்னாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பீங்க, அந்த கண்டிப்பாக அந்த வழக்கு விட மாட்டீங்க, ஸோ அதனால் உங்களை வந்து இந்த விஷயத்த சொல்கிறேன். சரி, நான் என்ன கேட்டிருந்தேன், நிறைய சமூக நலன் சார்ந்து இருக்கக்கூடிய திருநங்கைகள் மத்தியில் இப்படியானவர்கள் ஏன் முளைக்கிறாங்கன்னு கேட்குறேன். ஒரு உளவியல் சிக்கல் என்ன காரணம் அவங்களுக்கு, ஏன் இல்லை அவங்க நல்லவங்களும் ஒரு பக்கம் பெரும்பகுதி இருக்கிறாங்க, சிலர் இப்படினே வந்து இருக்கிறாங்க. ஒரு சிலர் பாலின மாற்று அறுவை சிகிச்சையே செய்யாமல் திருநங்கையா சொல்லிலாம் வளம் வராங்க, அதுக்கு அந்த திருநங்கை அந்த சமூகத்தில் ஒரு அட்டப்படுத்துறாங்க திருநங்கை தான் சொல்லி, அந்த உடல் பாவனை பேசுறது, முடி வளர்த்துக்கிறது, அந்த மேக்கப் பண்ணுறதுலாம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னா ஒரு சிலர் வந்து சரி பாலின மாற்று அறுவை சிகிச்சை இருந்ததால் இல்லை, அவங்க உடல் அளவு மனதளவும் ஒரு பெண்ணாக ஃபீல் பண்ணுறாங்க, அட்டை கொடுத்துட்றாங்க. இவங்களுக்கு சமுதாயத்தில் யாருக்கும் பயப்பட, யாருக்கும் அதாவது இவங்களை பார்த்து மற்றவங்க பயப்படணும், இவங்க சமுதாயத்தில் சந்தோஷமாக இருக்கணும், வேலைக்கு போகக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, காசு பாட்டு வந்துக்கிட்டே இருக்கணும், பணம், அதுக்கு ஈஸியான வழி என்ன,
அதாவது திருநங்கைன்னு சொல்லிட்டு ஒரு திரையை போட்டுக்கிட்டு இவங்க அந்த பணம் சம்பாதிக்க சொல்லக்கூடிய ஒரு சிலர் நிறைய பேர் சமூக சேவை நிறைய பேர் இருக்காங்க எக்கச்சக்கம். அதாவது ஒரு சுமார் 100 பேர்ல 20% பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு மற்ற திருநங்கைகளுடைய பேரையும் அந்த உண்மையா அவங்க ஒரு 80% திருநங்கையினுடைய அந்த நல்பேரை அவங்க ஏதோ ஒரு முன்னாடி கூட இந்த தூத்துக்குடியில வந்து ஒரு காவல் நிலையத்தை போட்டு அடித்து சூறையாடி காவலர்கள் வந்து எங்களை தாக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க. அப்புறம் காவல்துறை வந்து அங்க இருக்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ண அப்புறம் தெரியுது இவங்க தான் போய் அட்ராசிட்டி பண்றாங்க அந்த காவல் நிலையத்துல. இவங்களுக்கு நம்ம இந்த பேர்ல இருக்கோம், நம்ம இந்த மாதிரி இருந்தா நம்ம யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, காவல்துறை வந்து நம்மளை நெருங்காதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது ரொம்ப தப்பு. உண்மையாக நீங்க உருந்து ஒரு திருநங்கையா இருந்து சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணலையோ, நீங்க அந்த பாலின மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழ்ந்துட்டு வரும்போது எந்த இஷ்யூவும் இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு கட்டாயப்படுத்தி மாத்தினது மட்டும் இல்லாம சிறார்களுடைய மனசையும் மூலச்சலவை செய்து இந்த மாதிரி ஒரு வக்கர புத்தியோட இருக்கவங்கள வந்து இந்த முலையிலேயே கிள்ளி போட்டாதான் திருப்பி இந்த மாதிரி ஆன விஷயங்கள் நடக்காது. இன்கேஸ் அந்த தம்பிக்கு உயிர் போயிருந்தா வெளியே வந்திருக்காது இல்லையா? இல்ல இப்ப இதுதான் இங்க கேள்வி. இதுல வந்து அரசுக்கு பொறுப்பு இல்லைங்களா? அரசுக்கு ரொம்ப சமூகம் சமூக நலத்துறைன்னு ஒண்ணு இருக்குது. இது சமூகம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்துட்டு பங்கு எடுத்துக்கணும், அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும். எனக்கு தெரிஞ்சு குமுதத்தில் இருக்கும்போது டாக்டர் கிருஷ்ணதாஸ் காந்தின்னு நினைக்கிறேன், எய்ட்ஸ் கட்டுப்பாடு வாரியத்தினுடைய பொறுப்பில் முக்கிய பொறுப்பில் இருந்தப்போ தாமரம் பக்கத்தில் ஒரு இந்த திருநங்கைகள் மட்டுமே எல்லா தரப்பையுமே கூட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்தும்போது அப்போ அங்கே அங்கேயே உட்காந்துட்டு நாங்களும் உட்காந்து அந்த டீமோட பல பேருடைய அந்த வாக்குமூலங்கள்லாம் கேட்குறோம். ஏன் அதுக்கு வந்தாங்க, என்னத்துக்கு வந்தாங்கன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உடல் ரீதியான அவங்க மாறும்போது வீட்டில் வந்து அதை ஏற்க மறுக்கும்போது வெளியே இப்போ வேறு எதனா ஆதரவை தேடி ஓடும்போது இப்படியான நபர்களோடு நாங்கள் சிக்கிக்கொள்கிறோம் அப்படின்னு ஒரு டீம் எல்லாமே சொல்லுது. அடுத்தது வந்து இப்போ வந்துட்டு பாடும் நாங்கள் படித்து மேலே வரணுன்ற ஒரு பெரும் கனவோட ஒரு பெரிய குழு இருக்குது, ஆனால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை. அப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு சமூக பிரச்சனை இது. அப்போ சமூக நலத்துறை இதுக்குள்ளே வந்துட்டு எடுத்து இவர்களுக்கான ஒரு மறுவாழ்வு அல்ல இவர்களுக்கான ஒரு மீட்பு நடவடிக்கை இவர்களுக்கான கவுன்சிலிங் இப்படி பலதும் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறதா இல்லையானு ஒரு கேள்வி. உண்மைதான், அது இருக்கு, வழக்கறிஞர் அது இருக்கு, அதை வந்து பின்பற்றி தான் வராங்க. இந்த இந்த மாதிரி இருக்க ஒரு சில மருத்துவமனைகள் வந்து பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அந்த டீட்டெயில்ஸை கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு தரணும், இவங்க தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபேக்கான டீட்டெயில்ஸை கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, பேப்பர் சர்ஜரி பண்ணியிருக்கேன், எல்லாமே வயசு அதிகமாக இருக்குது அப்படின்னு விட்டுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஆளும் அரசில் இருக்க எம்பி திருச்சி சிவா என்று சொல்லக்கூடியவர், அவர் தான் இவங்க திருநங்கைகளுக்காக அங்கே மக்கள் பேசி அவர் தான் அங்கே இன்றைக்கி கேட்கும்போது அவர் பார்த்தேன் ஒரு விஷயத்தில் கேட்கும்போது நாங்கள் சொல்லி கேட்கும்போது நான் தான் வாங்கினேன் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து ஏன்னா அங்கே பல்கலைக்கழகத்துக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்து நிகழ்ச்சிகளை வந்து கலந்துக்கிறார். அப்போ வந்து பேசும்போது நாங்கள் ஒரு போக்சோ ஆக்ட்னு சொல்லி புத்தகம் வந்து ஒன்று வெளியிட்டோம். இந்த மாதிரி திருநங்கைகளும் இந்த மாற்று பாலினத்தர்களும் எந்த அளவு கஷ்டப்படுறாங்க சேரும்போது அப்போ அவர் சொல்கிறார், நான் வந்து அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் வேணும், அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு மையம் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்தியா இருக்க மொத்த இந்தியா நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்க மொத்த பேருக்கும் நான் குரல் கொடுத்து அதே மாதிரி மத்திய அரசு அதை வந்து நான் கொடுத்ததுக்கு செவி அசைஞ்சு அதுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அதை ஒரு சிலர் தப்பாக பயன்படுத்தும் போது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவரே வந்து வருத்தப்படுறாரு. மறுமாழ்வு மையம் இருக்குது, அவங்களுக்கு ஏற்ற நபர்கள் இருக்காங்க, இருக்குதான், ஆனால் ஒரு சிலர்கள் மீறி இந்த மாதிரி பண்ணும்போது அது எப்படி அரசு வந்து எல்லாரையும் வந்து பார்க்குறாங்க. அதாவது மொத்த இந்த ஒன்று இது ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் இது இவங்க ஒரு கையை எடுத்துக்கிட்டு இது ஒரு மினி ரவுடிசம் மாதிரி பண்ணுறாங்க. இவங்களை வந்து கட்டுப்படுத்த யாருமே இல்லையான்ற மாதிரி கேள்வி பொதுமக்கள் கிட்ட எலும்புப்பட்டுருது. சிலர் மட்டும் சேர்றதுனால பண்ணுறாங்க, அவங்க கட்டுப்படுத்த முடியும். காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும், கட்டுப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணுன்றப்ப காவல்துறை மேலே வந்து இப்படி இவங்க காவல்துறை போனால் காவல்துறையை போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரெஸ்ஸு தூக்கி காமிக்கிறது, அவங்களுக்கு வந்து அந்த பப்ளிக்கில் பண்ண என்ன பண்ணுவாங்க, ஒரு சீருடை அணிந்திருக்க காவலர் பணியில் இருக்கும் பொழுது அவருக்கு தட்டி கேட்குறாரு இந்த மாதிரி பண்ணுறேன்னு எங்கே இருந்தால் வருவாங்க அந்த காக்கா கூட்டம் மாதிரி ஒரு 10 பேர் 20 பேர் அந்த காவலர்களை சுற்றி கொண்டு ட்ரெஸ்ஸை அவுத்து காமிக்கிறது இது பண்ணுறதும் ஒரு பார்க்க முடியாத ஒரு அருவறுப்பான செயலை வந்து செய்கிறாங்க. இதை மீறி இன்னொருத்த காலம் உடனே மீதி பேர் எஃப்ஐஆர் போட்டிருமாமல் திரும்பி பெயிலில் வெளியே வந்துடுறாங்க. இதை வந்து ஒடுக்கப்படணும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து காவலர்களையோ இல்லை பொதுமக்களையோ அவங்க தொடர்ந்து அச்சுறுத்திட்டு இருந்தாங்க இல்லை மிரட்டினாங்கன்னா அவங்களுக்கு மினிமம் ஆஃப் சென்டென்ஸ் ஆஃப் 2 இயர்ஸ் ஆகுது சொல்லி கொஞ்சம் மாற்றினாலும் மீதி பேரில் ஒழுங்காயிருவாங்க. இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு உள்ளே வரவே மாட்டாங்க, நம்மளையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி போடுறாங்க. உள்ளே போட்டாலே இந்த மாதிரி விஷயம் 2 வருஷம் தான், பெயிலே 2 இயர்ஸ் கழிச்சம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த எப்படி இது குண்டாஸ் ஆக்ட் இருக்க மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்ட் கொடுத்தாங்கன்னா சட்டம் இருக்குங்களா
இல்ல எல்லாருக்கும் நார்மல், உங்களுக்கும் தனி சட்டம்லாம் கிடையாது, இருக்கிற சட்டங்களை கொண்டு வரலாம். ஆமா, அந்த போக்சோல வந்து அப்படியே சிறார்களை கொண்டு வரலாம், இவங்களுக்கு கொண்டு வர முடியாது. ஆனா இவ்வளவு எல்லாமே வயசு கொஞ்சம் எல்லாம் முதிர்ந்தவர்கள் தானே எல்லாம் பண்றது, இவங்களுக்கு கொண்டு வரலாம். சிறார்களுக்கு இப்போ இந்த தம்பிங்களுக்கு போக்சோ வந்துடும். ஆனா சைல்ட் அபியூஸ் இது பக்காவா, ஏன்னா விருப்பம் இல்லாத ஒரு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு, ஏன்னா 12 வயசுக்கு குழந்தைகள் தான் சொல்றோம், கூட்டிட்டு போய் யாருடைய அந்த குழந்தையோட விருப்பமே இல்லாம பெற்றோர் விருப்பம் இல்லாம பண்றது மிகப்பெரிய தப்பு. அதுக்கு மருத்துவமனை வர உடந்தை, அவர் ஒரு மருத்துவர், முன்னாள் எம்எல்ஏ, இப்போ கடந்த எம்பி எலெக்ஷன் இருந்த எம்பி கேண்டிடேட் அதிமுகக்கு, அவர் பார்க்காத கட்சிகளே இல்லை. முதல்ல மதிமுகல இருக்காரு, அதுக்கப்புறம் திமுகக்கு போறாரு, அப்புறம் பிஜேபிக்கு போறாரு, திருப்பி பிஜேபிக்கு வராரு, அப்புறம் அதுல இருந்து திமுக போலாம் பார்க்கற திமுக வந்து ஒத்துக்கல அதிமுகக்கு வந்துடுறாரு. இதுல பயணிகள் தாகராஜன் அமைச்சர் மேல வந்து பிஜேபியில இருக்கும்போது செருப்பு கொண்டு வீசிட்டாங்க மதுரை விமான நிலையத்துன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ற, பிஜேபியில இருக்கும்போது போயிட்டு அவர்கிட்ட எனக்கு அதுக்கு சம்பந்தம், நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய குட் புக்ஸ் அங்கே காமிக்கணும்னு பாக்குறாரு. அதை வந்து பிஜேபி உடைய மாநிலத்தில் அண்ணாமலை என்ன பண்ண கண்டனம் தெரிவிச்சு இது பண்ற தப்புன்னு சொல்லிட்டு நீக்கிறாரு. உடனே என்ன பண்ண அதிமுக போறாரு. சிறுவர்கள் பாத்திரங்களும் பயந்து ஓடுவாங்களே, ஐயோ பூச்சாண்டு வேற கூட்டு போய் சர்ஜரி பண்ண போறாங்க, பயம் தானே இருக்கும். சிறார்கள் வந்து அவங்க போன அந்த மருத்துவமனைக்கு போகும்போது எடுத்த வீடியோ அந்த போட்டோ, அதுக்கப்புறமா இவரு சர்ஜரி பண்ணவரை சொல்றாங்க, ஒரு போன உட்காந்து பேசுவாங்க சொல்லிட்டு. இப்போ நம்ம அந்த மருத்துவரை பாக்கல, யாரு சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க யாரு போனாங்க அவங்களே சொல்றாங்களே, புகார்லயே தெளிவா வந்து இருக்கு அந்த மருத்துவங்களாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்ப தலைமுறைக்கு அந்த அலீனாவை கூப்பிட்டு விசாரிச்சா அலீனா கண்டிப்பா ஒத்துட்டு தானே ஆகணும், உங்களுக்கு காவல்துறை விசாரணை எப்படி இருக்கு சொல்லித்தானே. வெளியில உட்காந்து செய்யக்கூடிய அது ஒரு சிறார் வந்து ஒருத்தர் மேல ஒரு புகார் சொல்றாங்க, இல்ல இவங்க என்னதான் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னா, சரி இப்ப அவரே அப்ப யார் சர்ஜரி பண்ணிருப்பாங்க, எந்த இடத்துல சர்ஜரி பண்ணா ஒரு கேள்வி வரும்ல, கட்டாயம் வரும். இது ஒரு பெரிய சமூக பிரச்சனை, இது அரசு வந்து அலட்சியமாக விடக்கூடாது. நிறைய சிறார்கள் எதிர்காலத்தில் இப்படியாக மாற்றப்படலாம், உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இனி வரும் சிறார்கள் இப்படிலாம் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக வேண்டி கடுமையான நடவடிக்கைகள் இது மேலே வந்து வந்தால் தான் வருங்காலத்தில் இந்த மாதிரி நடக்காது. ஏன்னா சமூக சீரழிவுன்றது எந்த விதத்துலையும் வந்து ஏற்க முடியாத ஒன்று. எத்தனையோ திருநங்கைகள் வந்து மிகப்பெரிய நல்ல விடயங்கள்லாம் செய்துட்டு இருக்கும்போது ஒரு சிலர் இப்படி செய்வது எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை கண்கூடான ஒரு விஷயமா உங்ககிட்ட வந்திருக்குது. அடுத்த கட்டமா இதுல என்ன செய்யறதா இருக்கீங்க? இல்லை அடுத்து தொடர்ந்து இந்த வழக்குகளை வந்து இது பண்ணிட்டு எஃப்ஐஆர் கண்டெஸ்ட் பண்ணி அவங்கள யாரெல்லாம் இந்த சிறார்களை விமர்சனம் அத்தனை பேரையும் கைது செய்து நீதிமன்றம் தண்டனை வாங்கி கொடுக்கணுன்ற எண்ணத்துல தான் இருக்கும். இப்போ இந்த விஷயமா இந்த இதுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குல்ல திருநங்கைகள், தரப்பை அணுகுனீங்களா? சங்கத்தில் இருக்க ஒரு உறுப்பினர் ஒருத்தர் கேட்டேன், இந்த மாதிரி இருக்கு, ஏன்னா ஒரு வழக்கு கொடுக்குறோன்றதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறனும், இந்த மாதிரிலாம் இருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கமான்னு சொல்றாங்க. திருநங்கையா ஒரு மாற்றம் ஏற்படுது, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் காரணத்துக்காக நாங்கள் வந்து எல்லாருக்கும் அடையாள அட்டை கொடுக்கறது வழக்கம் தான், நாங்கள் அடையாள அட்டை கொடுக்குறோம். ஆனால் அந்த அடையாள அட்டை வாங்கிட்டு ஒரு சிலர்கள் இந்த மாதிரி செய்கிற செயல்கள்லையும் நாங்கள் அவங்க மீட்டிங் வைப்பாங்களாம் அவங்களுக்கு சார் ஜமாத்துன்னு சொல்லி ஜமாத்து ஒரு அவர் ஒருத்தங்க ஒரு ஒருத்தர் கீழே ஒரு 200-300 பேர் இருக்காங்க, அவங்க கூட்டு வந்து சேர்ப்பாங்க. நாங்கள் மீட்டிங் போகும்போதெல்லாம் சொல்லுவோம், சிறார்கள் வந்து உங்ககிட்ட அவங்களே கேட்டால் அவங்களுக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க, நீங்கள் மற்றவர்களுடைய மனநிலையை மாற்றாதீங்க, மூளை செலவை செய்யாதீங்க, அவங்களுக்கு விருப்பம் வந்தால் நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் பலவாட்டி சொல்லிட்டோம். ஒரு சிலர்கள் இந்த மாதிரி பண்ணும்பொழுது எங்களுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது, நிறைய புகார்கள் வந்துட்டே இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களோட மக்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க வெளியே சொன்னால் தப்பாயிருமென்று ஒரு சில விஷயங்கள் வந்து மூடி மறைக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது. வந்து அழுது இல்லை நாங்கள் தெரியாமல்னு சொன்னோம், சரி ஓகே போன்னு சொல்லி மனுச்சு ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் ரொம்ப எங்களால் ஏற்றுக்க முடியல, நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. ஆமாம், வருத்தப்படுறாங்க, நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நாங்கள் உங்களுக்கு பின்னாடி வந்து சொல்லி பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி அவங்களே அந்த உறுப்பினரே சொல்கிறாங்க, பேர் சொல்ல வரும்போது அவங்களே சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது தான், தப்பு தான், தப்பு தான், உணர்றாங்க, உணர்றாங்க, உண்மைதான். ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறனால எங்களுக்கு தொடர்ந்து அவப்பெயர்கள் ஏற்படுது மக்கள் மத்தியில், இதை வந்து தடுக்கணும் தான், நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்காக நாங்கள் என்னென்ன சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொன்னதுக்கப்புறமா தானே நாங்கள் புகார் தரோம். அப்புறம் அவங்க வந்து இல்லை நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலை, இவங்க திருநங்கையே கிடையாது, இவங்க எங்களுடைய திருநங்கை சங்கத்தை வந்து பதிவு செய்யலன்னு சொல்லக்கூடாது இல்லையா,
ஒரு சிலர் பதிவு செய்யாமே இருக்காங்களாம். ஆனால் முக்காவாசி பேர் வந்து 99.9% பதிவு செஞ்சுருவாங்க. ஒரு சிலர் மட்டும் தான் பதிவு செய்யாமல் இருக்காங்க. அந்த மாதிரி வர வந்துச்சுன்னா பின்னாடி பிரச்சனை ஓட இருக்காங்க. நம்ம கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க இது வந்து தவறு தான், நீங்கள் தாராளமாக ப்ரொசீட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன இதில் எல்லாம் வந்து பிற்காலத்தில் ஏதாவது உதவி வேணும் சொல்லுங்கள், தாராளமாக நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், ஸ்டாண்ட் பை பண்ணுறோம்னு சொல்லி சொன்னாங்க. சார் அப்புறம் தான் அது ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி புகார் கொடுத்ததும் போது காவல் ஆணையத்தில் அதுதான் இருக்கு, உறுதியாக இருக்கீங்க. ஆமாம், அது அதனால தான் நம்ம வந்து பேசுகிறோம். ஏன்னா இவரை பற்றி பேசும்பொழுதே எங்களுக்காச்சு நம்ம அந்த மருத்துவர் வந்து இந்த வழக்கில் வந்து சேர்க்கணும் சார். ரெண்டு மூன்று எனக்கு ஃபோன் காலே வந்துருச்சு. உங்களுக்கு ஃபோன் வந்ததுங்களா? ஆமாம். என்ன இவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, பண்ணது வேற மருத்துவர், இவரு பண்ணலை, இந்த சர்ஜரி பண்ணது இவர் கிடையாது, இவர் மருத்துவமனை இவரு தான், ஆனால் அதை சர்ஜரி பண்ணது வேற மருத்துவர், ஆனால் இவரையே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பண்ணது யார் பண்ணங்களோ பண்ணலைன்னு சொல்ல முடியும் இல்லை, நீங்கள் அங்கே இல்லை சம்மந்தப்பட்டவங்களே சொல்கிறாங்க. ஆமாம், சொல்கிறாங்களே. நான் ஒன்றும் வந்து புதுசாகவோ இல்லாத ஒரு விஷயத்தை வந்து ஒரு கற்பனை கதையாகவோ சொல்லலை. அப்போ ஆமாம் மருத்துவமனை பண்ணாங்க, நான் மருத்துவர் பண்ணல. இந்த சிகிச்சை அறுவை சிகிச்சை பண்ணும் பொழுது என்ன பண்ணுவாங்களாம், கூட அந்த திருநங்கை ரெண்டு பேர் இருப்பாங்களாமா, நளினாவும் அலினாவோட கணவர், அதாவது திருநங்கை மட்டும்தான் கூட இருக்கிற மருத்துவர்களோட. ஆனா அந்த திருநங்கை அலினா அலினா கூடிய கணவர் சொல்லி இம்ரான் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க, அப்புறம் மருத்துவர் இருந்திருக்காங்க, பேசியே இருந்திருக்காங்க. எனக்கு நான் மயக்கம்லாம் இல்லை, எனக்கு அந்த இடத்துல மட்டும் தான் செஞ்சு போடுறது, உங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்துச்சு, நான் பாத்துட்டு தான் இருந்தேன்னு சொல்லி அந்த தம்பி சொல்றேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு எதுவா இருக்கு, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, ஒரு ரூபாய் முடிஞ்சு முடிஞ்சுன்னு சொல்லி எனக்கு இது பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க. இப்போ அந்த தம்பி டோட்டலாவே திருநங்கையோ மாறிட்டாரு, அவருக்கு படிக்கணும்னு ஆசை. நான் பள்ளிக்கூடத்துக்கு போனா நான் சேர்த்துக்க மாட்டாங்க, அங்க போனா என்ன மிரட்டுறாங்க. எங்களுக்கு முதல்ல அவருக்கு உயிர் பயம், எங்களா பண்ணிடுவாங்க, எங்களை முதல்ல காப்பாத்துங்க, நாங்க படிக்கணும் அப்படின்னும் போது இவர்கள் தானே உங்களை மிரட்டிட்டு வராங்க. இப்ப உங்க மேல நடவடிக்கை எடுத்தா நல்ல வாழ்க்கை ஒரு வாழல, இன்னும் 17 இயர்ஸ் தான், 18 கம்ப்ளீட்டே ஆகல. சிலதான் அந்த புகார் எடுத்து செம்மர் கொண்டு போனோம். நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க, இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சம்மந்தப்பட்ட இந்த மருத்துவர் மருத்துவமனை என்ன பொறுப்பு சொல்கிறதுன்றதை நம்ம பார்ப்போம். அடுத்த இது விஷயமா பேசுவோம். தோழர் நன்றி, வணக்கம். பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம்.என். சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன, மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன, உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள். மருத்துவர் எம்.என். சங்கர் பதில் அளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில். இன்னொரு முக்கியமான விஷயம், முதல்ல சொன்னல அந்த ரெண்டு நிகழ்ச்சி, மருத்துவர் ஒரு சட்ட வல்லுநர் ரெண்டு பேருக்கான ரெண்டு நிகழ்ச்சி, அதிலேயே வந்து அந்த கேள்வியை கேட்பதற்கான இமெயில் முகவரி வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன், உங்களுடைய கேள்விகளை அதில் அனுப்புங்க மறக்காமல். நன்றி, வணக்கம்.